ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து நம்மளோட கார்டனில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸை வந்து நேற்று ரெயின்லேருந்து நான் காப்பாற்றியிருக்கேன். அது எப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், நேற்று வந்து பயங்கர மழை, அப்போ வந்து ஃபுல்லாக மழை விழுந்துடுச்சுன்னா செடியெல்லாம் ஃப்ளவர்லாம் கொட்டி போயிடும்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து போட்டு விட்டேன். இல்லைன்னா இப்போ இந்த இதில் எதுவுமே இருந்திருக்காது, எல்லாம் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டாக ஓப்பனான பட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கவர் வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ளவரை நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்த நாள் நம்ம எடுத்து விட்டுருணும், ஏன்னா பிளாஸ்டிக் கவர் இல்லை. ஸோ அதனால் ஸோ பாருங்கள், என்னோடய ஃப்ளவர்ஸை வந்து நான் காப்பாற்றிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். வெயில் வரும்போது நம்ம அதை எடுத்து விட்டுருணும். எங்கேயோ அப்படிதான், இது நம்ம அமெரிக்கா மேலியா. பாருங்க, இந்த ஃப்ளவரும் வந்து ஏன்னா மழை தண்ணி விழுந்துருச்சுன்னா அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் இந்த ஃப்ளவர் வந்து உடஞ்சி விழுந்துடும் அதோடய தண்டு. அதனால தான் அப்படி பண்ணி கொடுத்தேன். இப்போ வந்து நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ளவர். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து அந்த இது ஓப்பனாக இருக்கிற மாதிரிங்க பாருங்கள், இந்த ஃப்ளவர் காட்டு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற மாதிரி பட்டுனா நீங்கள் வந்து அந்த கவர் போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த உள்ளே தண்ணி போகாது. இல்லைன்னா உள்ளே தண்ணி போகும்போது அந்த பட்டு வந்து சாஞ்சோ இல்லை உடஞ்சோ விழுந்துடலாம். இது வந்து நம்ம அமோர்ஜியாவோட ஃப்ளவர் தான், நம்ம மலர வைக்கலாம். இதெல்லாம் கொட்டுது. நேற்று மழையில் வந்து இது ஓப்பனாகி நிற்கலை, அதனால் நான் இதுக்கும் கவர் போடல. இது வந்து இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் ரிப்போர்ட்டிங்க்கு அப்புறம். அமர்ஜி ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நான் இது நிறைய பேருக்கு சேல் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரே சமயத்தில் நிறைய பட்டு வரும் அமர்ஜியால். அதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டும் கஸ்டமர்ஸ்கிட்டே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு வந்து பட்டன் ஃப்ளவர்ஸ் வந்திருக்கும் இல்லைங்களா, என்கிட்ட டியூபர்ஸ் வாங்கி அவங்கெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னும் நம்பிக்கையே இல்லை, இதெல்லாம் நம்ம வீட்டில் மலருமான்ட்டு இன்னும் நிறைய பேர் சந்தேகத்திலே இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்ததெல்லாம் நீங்கள் எனக்கு நிறைய வந்து வீடியோஸ் போட்டு விட்ருக்கீங்க. அதை வந்து ஒரு கமெண்ட்டாக வந்து மெத்தவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். இதுதான் நம்ம அமோர்ஜியாவோட ஃப்ளவரு. சூப்பராக இருக்குது ஃப்ளவரு, ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இது. இங்கே இருக்குது பட்டு, இன்னும் பாருங்கள், இங்கேயும் கண்டினியூஸாக பட்டு இருக்குது. இது வந்து அருணிமா தான் இங்கே இருக்கிறது. இதுலேயும் நிறைய பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இது வந்து நம்ம கர்ணா, கர்ணாலேயும் நிறைய பட்டு இருக்குது. நம்மளோட ஒயிட் மஸ்கி, ஒயிட் மஸ்கியோட ஃப்ளவர் இன்றைக்கி தான் மலர்ந்துருக்கு நல்லா. நேற்று மழையில் இது கொட்டலை. அதே மாதிரி இது பாருங்கள், நம்மளோட அமோர்ஜியா தான் இதுவும். இன்னொரு அமோர்ஜியாவோட பிளான்ட் இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கேயும் பட்டு வந்துருச்சு. அடுத்தது நம்மளோட ஒயிட் பியோனியவே நான் காப்பாற்றி வச்சுருந்தேன், ஆனால் தண்டு சாஞ்சு உள்ளே விழுந்துருக்கு. பூவு பார்க்கலாம், பூவானால் நல்லாயிருக்கு, பட் வெயிட் தாங்காமல் சாஞ்சு விழுந்துருச்சு. ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட ஒயிட் பியோனி. இந்த ஒரு சப்போர்ட்டு தான் இது கட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் மழை வர மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் இது சாஞ்சிருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த டைமில் வெயில் அடிச்சிச்சின்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகிடும். இங்கேயும் பட்டெல்லாம் நிறையா இருக்குது. நம்மளோட S1-ஓட பூவும் கொட்டிடுச்சு. இங்கே இருக்கிற ஃப்ளவர் நல்லாயிருக்கு, இன்னும் பட்டு இருக்குது. நாளைக்கு தான் மலர வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எதல் கொட்டுறதெல்லாம் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுருணும், இல்லைன்னா அது உள்ளே கடந்து அழுகும். ஸோ நம்ம இந்த எதல் கூட அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுருவேன் நான். கொட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆக்சுவலி தாமரைப்பூவோட எதல் வந்து நம்ம
உடம்பில் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் காய்ச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தான். இது எண்ணெயில் போட்டு காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை நம்ம உடம்புக்கு தேய்க்கிறதுக்கு வச்சுக்கலாம். இவ்வளோ மலையிலும் நம்மளோட சந்திரபாகா பாரு இன்னும் கொட்டலை, நல்லா சாஞ்சிட்டாங்க. இன்னும் நிறைய பட்டு வந்துட்டே தான் இருக்குது சந்திரபாகாவில். பன்னீர் ரோஸோட பட்டு ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னும் ரெண்டு மூணு நாளில் மலர வைக்கும்னு நினைக்கிறேன். இலைய பாருங்கள் எவ்வளோ பெருசாக சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. அடுத்ததான் நம்மளோட கேமிலா. இதுவும் நான் கவர் போட்டு நேற்று வந்து காப்பாற்றின ஃப்ளவர் தான். இல்லைனா இது வந்து இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிருக்கோம். நல்லா மழை பெய்யும்போது நான் கவரை தூக்கிட்டு அப்படியே மாடிக்கு ஓடுனேன். என் ஹஸ்பண்ட் என்ன என்னன்னு பின்னாடி வந்தார். பார்த்த எல்லாத்துக்குமே நான் வந்து கவர் போட்டு விட்டேன், ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டேன். ஆனாலும் என் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் காப்பாற்றிட்டேன். இங்கேயே ஒரு குட்டி பட்டு இருக்குது. இன்னும் பட்டு நிறைய வந்துட்டே தான் இருக்குது கேமிலாவில். கேமிலா ஒரு சூப்பரான டிராபிக்கல் வெரைட்டி பாருங்க. இங்கே பட்டு, அப்புறம் இங்கேயே ஒரு குட்டி பட்டு வருது. இப்போ நம்ம இந்த ஃப்ளவரை வந்து மலர வச்சு பார்க்கலாம். டெய்லியுமே வந்து நான் வந்து ஒரு மூணு நாலு பூவை அது மலர வைக்கிறோம். சரி, அது உங்களையும் காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோவில் இதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறது பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி எல்லாம் வேணாம், நீங்கள் ஜஸ்ட் பூ மட்டும் காட்டுங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். எனக்கு ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரெகுலராக மெசேஜ் அனுப்புகிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உண்மையிலேயே. மலர்கொடி அப்படின்னு ஒருத்தங்க, அதே மாதிரி வந்து ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களும் பட்டர்ஃப்ளைஸ் மேஜிக் பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க, அதே மாதிரி சர்மதான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்கெல்லாம் எனக்கு ரெகுலராகவே வந்து எல்லா வீடியோக்குமே கமெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி. நான் யார் ஏதாவது பேர் சொல்ல விட்டு போயிருந்தால் கூட எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் பேபிஸ் கிச்சன் சொல்லிட்டு ஒருத்தங்க, நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சுகந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் இருக்குது எனக்கு. ஏன்னா உங்களுடைய எல்லாம் சப்போர்ட்டில் தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் செஞ்சேன். இவ்வளோ என்னால் செடி நடவும் வாங்கவும் எல்லாம் முடிஞ்சுது. ஆக்சுவலி நான் இந்த பிளான்ஸ் வந்து சேல் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து நான் புது புது பிளான்ஸ் தான் வாங்குவேன். எப்போவுமே புதுதான வெரைட்டிஸ் வாங்கி வாங்கி வச்சுக்குவேன். அப்படி தான் என்னோடய டெரஸில் வந்து இப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் வந்தது. எனக்கிட்டே பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 100 வெரைட்டி கிட்டே வந்து லாட்டஸ் இருக்குது பாருங்க. இதுதான் நம்மளோட கேமிலா. சூப்பராக இருக்குது கேமிலா. இதோட கலர் தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளவரும் நல்ல பெரிய சைஸ் வந்திருக்கு. சூப்பரான ஒரு கலர், ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துடாதீங்க. பாருங்க, நான் வந்து இப்போது நம்மளோட பீக் ஆஃப் பிங்க் வந்து மலர வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு பட்டு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே இங்கே அப்புறம் இங்கே ஒரு குட்டி பட்டு, இந்த மாதிரி நிறைய பட்டு வந்து இதில் இருக்குது. ஃப்ளவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பீக் ஆஃப் பிங்கோட ஸ்பெஷல் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, இந்த சென்டர் போர்ஷன் பாருங்கள், இந்த இடத்துல வந்து அந்த ஒயிட்டான ஒரு பெட்டல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலி வந்து நல்ல வெயில் வரும்போது இன்னும் கொஞ்சம் பூ மலர்ந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது இன்னும் கிளியராக தெரியும். இதுதான் வந்து பீக் ஆஃப் பிங்கோட ஸ்பெஷல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். தட் மீன் இந்த சென்டர் போர்ஷன் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஒயிட்டான ஒரு ஷேடு வரும். இதில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அந்த சென்டர் போர்ஷனில் வந்து அந்த ஒயிட்டான பெட்டலாய்ட்ஸ் வரும். சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா ஒரு பிங்கு ஷேடில் தான் வரும். நான் என்னோடய வீடியோஸில் எந்த ஒரு எடிட்டிங்குமே போட மாட்டேன். உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற அதே கலர் தான் உங்களுக்கு ஃப்ளவர் வந்தாலும் வரும். கலர் கூட நான் எந்த எடிட்டிங்கும் பண்ண மாட்டேன். இதுதான் நம்மளோட பீக் ஆஃப் பிங்கு, ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இது. இன்னும் நம்மளுக்கு வந்து இங்கே க்யூனோ ஃபார்ட்டில் கூட எனக்கு வந்து மொட்டு வந்திருக்கு. இங்கே ஒரு பட்டு இருக்குது, அப்புறம் வந்து இங்கேயே ஒரு குட்டி பட்டு ஒன்று வருது. அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் லிலீஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான கொஞ்சம் வாட்டர் லிலீஸ் வந்து நம்மளுக்கு நம்மளோட தோட்டத்தில் மலர்ந்துருக்கு. இது வந்து கொஹின்சோன் அப்படிங்கிற ஒரு வாட்டர் லிலி தான். மல்டிபெட்டல் வெரைட்டி, ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட கலர். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான், அதனால் கொஞ்சம் சைஸ் வந்து நம்மளுக்கு சின்னதாக இருக்கும். மற்றபடி வந்து நல்ல ஒரு பெரிய மல்டிபெட்டல் வெரைட்டி தான் இந்த கொஹின்சோனு. சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி நம்மளோட கேலக்ஸிலேயுமே வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் இன்றைக்கி வந்துருக்கு.
லிமிட் மேலே வந்து நம்மளுக்கு ஃப்ளவர் இருக்கு. நம்மளோட கேலக்ஸி, நம்மளோட லிமிட் மை. அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கோம் மிக்கிறாந்த ப்ளூ எல்லாம் இன்றைக்கி ஃப்ளவர் இருக்குது. இதுலேயுமே வந்து பீச் ப்ளூ, பர்பிள் கொலராட்டா, இது ஒரு லிமிட் மை தான். நம்மளோட எல்லோ வெரைட்டிஸு, பர்பிள் ஜாய். இங்கே வந்து நம்மளோட அட்ரான்ஸ் ஜெஜாண்டியா இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. இதோட சென்டர் போர்ஷன் தான் ஆக்சுவலி இதோட அழகே, ரொம்ப அழகாக இருக்கும். அட்ரான்ஸ் ஜெஜாண்டியா இதோட நேமு. அதே மாதிரி நம்மளோட சூப்பரான ஹீரோயின் இவங்க மெர்மேடு, ரொம்ப ஒயிட் ஷேடில் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப அழகாக மலர்ந்து நிற்கிறாங்க. நிறைய பேர் இந்த பிளான்ட் என்கிட்ட கேட்டாங்க. கண்டிப்பாக இதில் எனக்கு பேபி பிளான்ஸ் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்னும் எனக்கு இதில் வந்து எந்த பேபி பிளான்ட்டும் கிடைக்கல, அது வந்து டியூபர் ஃபார்ம் ஆகலை இன்னும். இது வந்து டியூபர் ப்ரொபகேஷன் தான் இந்த பிளான்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து பிளான்ட் கிடைக்கணுன்னா இது டியூபர் ஃபார்ம் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக டியூபர் கிடைக்கும்போது நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளோட ஜுலன் சாப்லேயுமே வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் இருக்குது. இதோட கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷான பிங்க் ஷேடு. ஆக்சுவலி வந்து இந்த ஒயிட் மெர்மேடு இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு டிவைன் லுக்கு தான் இந்த ஃப்ளவருக்கு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளவரு. அகிலாவில் பட்டு பாருங்கள், பட்டு தான் ஆக்சுவலி அகிலாவிலே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு குட்டி பட்டு இருக்குது, ஒரே மாதிரியே இருக்குது, ட்வின் பட்ஸ். இது அவ்வளோ அழகாக இருக்கும் அகிலாவோட ஃப்ளவரு. போன டைம்லாம் எனக்கு நிறைய ஃப்ளவர் கொடுத்த ஒரு வெரைட்டி தான் அகிலா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டியூபர்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, டியூபர்ஸ் வேணும்னாலும் என்னை கேளுங்க. நம்மளோட அமரி பியோனி வந்து இன்றைக்கி வந்து தனியாகவே மலர்ந்துருக்கு பாருங்கள். அமரி பியோனோட ஃப்ளவர் கூட சில நேரம் தனியாக மலரும், நம்ம மலர வைக்கணும்னு இல்லை. நம்ம அமரி பியோனி நிறைய பேருக்கு நான் இந்த வெரைட்டி கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு இது ஃப்ளவராகவும் செஞ்சுருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லாட்டஸ், வாட்டர் லில்லிஸ் எல்லாம் ஃப்ளவர்ஸும் வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நியூ வெரைட்டிஸோட சேலெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும், வாங்க முடியும். ஸோ வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி நாள். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போல்லாம். எனக்கு வந்து என்னோடய செடி எல்லாம் ஃப்ளவராகவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. Okay, thank you. Bye-bye.